ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் டிகிரி முடித்தவங்களுக்கும் அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினர் விண்ணப்பிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி கவர்மெண்ட் பர்மனன்ட் ஜாபு. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,500 ப்ளஸ் படிக்க வந்து தராங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் CDSEO வந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதல் நம்ம எப்படி விண்ணப்பிப்பது வந்து முதல்ல பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப பூர்த்தி செஞ்சிருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செல்ஃபாக அட்ரஸ் செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ₹50 ஸ்டாம்ப் போட்டி. ஸோ அனைத்தையும் இணைத்து கொல்கத்தா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ என்னைக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா 20 ஏப்ரல் 2020 வந்து அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்வலப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கல்விங்கள் எண்ணிக்கை, மற்ற கூடுதல் விவரங்கள்லாம் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் லேப் அசிஸ்டன்ட். சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 to 81,100 வரைக்கும் தராங்க. ஸோ எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 2 வேகன்சி, இடபிள்யூஎஸ் 1 வேகன்சி, ஓபிசிக்கு 1 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 25 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது பேச்சுலர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.